அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் விதிவிலக்காக திகழ் சேனல். இந்த சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆல் இண்டியா பார் கவுன்சில் எக்ஸாம், AIBE அப்படின்னு சொல்லக்கூடிய எக்ஸாமுக்கு ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பேப்பர் வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து தமிழில் வந்து கிடைக்கல, ஸோ இங்கிலீஷ் வச்சு நான் தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணும்பொழுது உங்களுக்கு ஓரளவு புரியும் அப்படின்னு நம்புகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனும் கூடவே பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். AIBE எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பேராக்ட் நம்மளுக்கு வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பேராக்டில் ஃபஸ்ட்டு எடுத்ததும் நம்ம அந்த க்வெஸ்சன் பேப்பரில் எந்தெந்த க்வெஸ்சன் எந்தெந்த ஆக்டில் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும். அதுக்கு அடுத்தது எந்தெந்த க்வெஸ்சன் டைரக்ட் க்வெஸ்சனாக இருக்குது அப்படிங்கிறதையும் நோட் பண்ணிக்கணும். ஸோ இது ரெண்டும் தெரிஞ்ச பிறகு தான் நம்மளால் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஒரு ஆக்ட் எடுத்தோம்னா, இப்போ கான்ஸ்டியூஷன் எடுத்தோன்னா கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய எல்லா ப்ரொவிஷன்ஸ்க்கும் என்ன ஆன்சர் அப்படிங்கிறத நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் டைரக்ட் க்வெஸ்சன்ஸாக இருக்கும்போது ஜஸ்ட்டு நம்மளுக்கு என்ன ஆர்டிக்கல் அது என்ன சொல்லுது அப்படிங்கிறத மட்டும் நம்ம பேஸ் பண்ணி ஈஸியாக ஆன்சர் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி நம்ம இந்த பேரக்ஸ்லேயே நம்மளுக்கு கேஸ் லா ஓட கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பேரக்ஸ் நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோம்னா கிளேஸ் லா பேஸ் பண்ணி வரக்கூடிய க்வெஸ்சன்ஸையும் நம்மளால் ஆன்சர் பண்ணிட முடியும். ஸோ அந்த கேஸ் லா எங்கே இருக்குது அப்படிங்கிறத பேராக்லேயே ஃப்ரண்ட்டில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கேஸ் லா எந்த செக்ஷன் கீழே இல்லை எந்த ஆர்டிக்கல் கீழே வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆன்சர் எழுதலாம். மேனகா காந்தி விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. ஸோ இந்த கேஸை வந்து எதை பேஸ் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. ஸோ எந்த மாதிரியான உரிமைக்காக இது கேட்கப்பட்டிருக்கு அப்படின்னா, ஆப்ஷன் ஏ ரைட் ஆஃப் ஹியரிங்கா, பி செப்பரேஷன் ஆஃப் பவரா, சி டெலிகேட்டட் லெஜிஸ்லேஷனா, டி ரூல் ஆஃப் எவிடென்ஸான்னு கேட்டிருக்காங்க. இந்த நாலு ஆப்ஷனுக்கான கான்செப்ட் தெரிஞ்சுப்போம். ஸோ இந்த நாலு ஆப்ஷனை பேஸ் பண்ணி வேறு க்வெஸ்சன்ஸ் கேட்டாலுமே நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அந்த ரீசனுக்காக நாலு ஆன்சரும் இது எப்படி சொல்லுது, இந்த க்வெஸ்சனுக்கு எது பொருந்தும் அப்படிங்கிறத நம்மளே டிசைட் பண்ணுற மாதிரி நம்ம யோசிக்கணும். ஸோ மேனகா காந்தி விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா இந்த கேஸை பார்த்த உடனேவே எல்லாருக்குமே ஆர்டிக்கல் 21 ரைட் டு லைஃப் ஞாபகம் வந்துடும். அதில் வந்து அந்த பாஸ்போர்ட்டை பேஸ் பண்ண கேஸ் தான் அப்படிங்கிறதும் ஞாபகம் வந்துடும். ஸோ இந்த இடத்துல இது ரெண்டு தரப்பையும் விசாரித்து ஒரு தீர்ப்பை வழங்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற ஆப்ஷன் ஏவா, இல்லை செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் அதிகார பகிர்வு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி, இப்போ ஜுடிஷியரி எக்ஸிக்யூட்டிவ் அடுத்தது லெஜிஸ்லேட்டிவ் இது மூணும் தனித்தனியாக அவங்களுக்குரிய அதிகாரத்தை வந்து பயன்படுத்திக்கலாம், இன்னொருத்தவங்களோட அதிகாரத்துக்குள்ளார போகக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடியதா. அடுத்தது டெலிகேட்டட் லெஜிஸ்லேஷன், அதாவது சட்டத்துறையோ இல்லை நிர்வாகத்துறையாக இருக்கலாம் இல்லை நீதித்துறையாக இருக்கலாம், இந்த மூணு துறையில் எந்த துறையாக இருந்தாலும் அவங்களுடைய அதிகாரத்தை வந்து இன்னொரு ஒரு துறை மூலமா செய்ய சொல்கிறது தான் டெலிகேட்டட் லெஜிஸ்லேஷன். இப்போ வந்து ஒரு பிரின்சிபலால் எல்லா இடத்துலையும் அவங்க அந்த வேலையை செய்ய முடியாது, அதனால் அவங்களுடைய அதிகாரத்தை வந்து இன்னொரு ஒரு நபர்கிட்ட வைஸ் பிரின்சிபல் கிட்ட கொடுப்பாங்க. ஸோ அது மாதிரி தான் தன்னுடைய பவரை வந்து அடுத்தவங்க கிட்ட இதை செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறது தான் டெலிகேட்டட் லெஜிஸ்லேஷன். அடுத்து ரூல் ஆஃப் எவிடென்ஸ் அப்படிங்கிறது, இந்த இடத்துல எவிடென்ஸ் பேஸ் பண்ணி அவங்க ஏதாவது ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்களா இல்லை இந்த விதமான ரூலை பயன்படுத்தி தான் இந்த இடத்துல வந்து நடந்திருக்கு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்களா இந்த கேஸ்லால அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை. ஸோ கண்டிப்பாக இந்த செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் பற்றியும் சொல்லலை, டெலிகேட்டட் லெஜிஸ்லேஷனை பற்றியும் சொல்லலை, ரூல் ஆஃப் எவிடென்ஸை பற்றியும் சொல்லலை. ஸோ அதனால் நம்மளுக்கு ஆன்சர் வந்து ரைட் ஆஃப் ஹியரிங் பற்றி தான் இருக்கும். ஏன்னா இதில் வந்து ரைட் டு லைஃப் அப்படிங்கிற கான்செப்டுக்குள்ளார தான் இந்த கேஸ் லா வருது. அடுத்தது இந்த கேஸ் லாவில் அந்த பாஸ்போர்ட் ரிலேட்டடாக அந்த மேனகா காந்தி அப்படிங்கிறவங்க அப்ராட் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது அதை தடுக்கிறதுக்கு கவர்மெண்ட்டுக்கு உண்டா உரிமை உண்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் வரும். அதனால் இது அவங்க ஃபண்டமெண்டல் ரைட் ஆர்டிக்கல் 21க்குள்ளார பாதிக்கப்படுது அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். ஆன்சர் இதுக்கு வந்து ரைட் ஆஃப் ஹியரிங். ஸோ இது வந்து நம்ம பேராக்டில் தேடும் பொழுது பேராக்டில் கேஸ் லாஸில் போகிறோம். ஸோ எம் அப்படிங்கிற பிளேஸில் சர்ச் பண்ணணும். ஸோ மேனகா காந்தி விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியான்னு இருக்கக்கூடிய கேஸில் நம்ம போயிட்டு அந்த பேஜ் நம்பரையோ இல்லை அது எந்த ஆர்டிக்கல் கீழே வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்களோ அந்த இடத்துல போய் சர்ச் பண்ணும் பொழுது நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்க போகுது.
அட்வொகேட் ஆக்ட் 1961 கேம் இன் டு ஃபோர்ஸ் ஆன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு விஷயம் என்னென்னா, 1961 அவங்களே அதில் வருஷத்தை கொடுத்துட்டாங்க. சில சமயங்களில் அந்த வருஷத்தை கொடுக்காம அட்வொகேட் ஆக்ட் கேம் இன் டு ஃபோர்ஸ் ஆன் கூட கேட்கலாம். ஆனால் இந்த இடத்துல வருஷத்தை கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு இயர் பொறுத்த வரைக்கும் குழப்பமே கிடையாது. 1961 தான் அட்வொகேட் ஆக்ட் வந்து செயல்பாட்டுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறது தெளிவாகுது. இப்போது இந்த அட்வொகேட் ஆக்ட் எந்த தேதி அன்னைக்கு என்ஃபோர்ஸ் ஆச்சு, எப்போ வந்து அந்த நாள் கேட்குறாங்க, நாள் அந்த மாதம். ஸோ அதை வச்சு நம்ம யோசிக்கணும். இந்த மாதிரி குவஷன்ஸை நம்ம டைரக்ட் குவஷன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ எடுத்தது நம்ம என்ன பண்ணணும்னா, அட்வொகேட்ஸ் ஆக்ட் பேர் ஆக்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதில் போயிட்டு அட்வொகேட்ஸ் ஆக்ட் பேர் ஆக்டில் எடுத்ததுமே இந்த ஆக்ட் வந்து என்றைக்கு என்ஃபோர்ஸ் ஆச்சு அப்படிங்கிறது தான் முதல்லையே கொடுத்துருப்பாங்க. ஸோ எந்த ஒரு ஆக்டாக இருக்கட்டும், இந்த ஆக்ட்னு இல்லை, எந்த ஒரு ஆக்டாக இருக்கட்டும், ஸோ அந்த ஆக்ட்டு எந்த நாள் அன்னைக்கு வந்து இதை வந்து கொண்டு வரலாம்னு முடிவு செஞ்சாங்க அப்படின்னு ஒரு நாள் சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அது இன்னைக்கு செயல்பாட்டுக்கு வந்துச்சு அப்படின்ட்டு ஒரு நாள் சொல்லியிருப்பாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயிலாக நீட்டாக நோட் பண்ணிக்கணும். டைரக்டாக ஓப்பன் பண்ணதுமே உங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த விஷயம்தான் இருக்கும். ஸோ 19th May 1961 தான் இந்த ஆக்ட் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு, இன்ஃபோர்ஸ் ஆகப்பட்டிருக்கு, ஃபோர்ஸ்க்கு வந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்த க்வெஸ்சன், ஆஸ் பர் Section 53 of IPC, the word injury denotes any harm whatever illegally caused to any persons. Option A, body. Option B, mind. Option C, reputation. Option D, all the above. பிரிவு 53 இந்திய தண்டனை சட்டம், காயம், அந்த இன்ஜுரி அப்படிங்கிற வார்த்தைக்கு தமிழில் காயம். ஸோ அந்த காயம் என்ற வார்த்தை என்ன விஷயத்தை குறிக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதில் வந்து முதல் ஆப்ஷன் உடல், ரெண்டாவது ஆப்ஷன் மனம், மூணாவது ஆப்ஷன் அவங்களுடைய நற்பெயர், நாலாவது ஆப்ஷன் மேல்கண்ட ஆப்ஷன்ஸ் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி நான்கு ஆப்ஷன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் நம்மளுக்கான ஆன்சர் வந்து ஆல் த அபவ், இதில் மேலே சொல்லியிருக்கிற எல்லா ஆப்ஷன்ஸுமே பொருந்தக்கூடிய விஷயம்தான். உடல், மனம், நற்பெயர், பாடி, மைண்ட், ரெப்புடேஷன், இது எல்லாமே செக்ஷன் 53 ஐபிசியில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம ஆன்சரில் மார்க் பண்ணோம். ஸோ இந்த மாதிரியான க்வெஷ்சன்ஸ்க்கு நம்ம பேராக்டில் செக்ஷன் 53 ஐபிசி டைரெக்டாக போயிடலாம். ஸோ ஐபிசியில் செக்ஷன் 53 என்ன சொல்லியிருக்காங்க, என்னென்ன விஷயங்களை குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம மார்க் பண்ணிடலாம். சில நேரங்களில் அந்த வார்த்தைக்கு எக்ஸாக்டாக அதில் கொடுத்துருக்க மாட்டாங்க, ஆனால் அந்த மீனிங்கை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா இந்த மூணு விஷயத்தை தான் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது புரியும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய க்வெஷ்சன்ஸாக இருக்கும் பட்சத்தில் நம்ம பேர் ஆக்டை வச்சு மட்டும் ஆன்சர் பண்ண முடியாது. அதனால தான் பேசிக்காக ஒரு ஆக்டை என்னென்ன விஷயங்களை சொல்லுதுன்னு நம்ம ஒவ்வொரு செக்ஷனாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டோன்னா அது ஆல் இண்டியா பார் கவுன்சில் எக்ஸாமாக இருந்தாலும் சரி, சிவில் ஜட்ஜ் எக்ஸாமாக இருந்தாலும் சரி, நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து எந்த பிரிவு அட்மிஷன் ஏற்பு அப்படிங்கிற விஷயத்த இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட், இந்திய சாட்சிய சட்டத்தில் சொல்லுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான செக்ஷன்ஸ் நம்பர் மட்டும் குறிப்பிட்டிருக்காங்க, 17, 16, 15, 18. ஸோ இந்த மாதிரியான க்வெஷ்சன்ஸ்க்கு நம்ம டைரெக்டாக எவிடன்ஸ் ஆக்ட்னு தெரிஞ்சிட போது எவிடன்ஸ் ஆக்டில் போயிட்டு என்ன செக்ஷன் சொல்லுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ செக்ஷன் 17 தான் அட்மிஷன் அப்படிங்கிற கான்செப்டை சொல்லுது. ஸோ ஆப்ஷன் ஏ 17 தான் ஆன்சர். சைல்ட் மேரேஜ், குழந்தைகள் திருமணம் வந்து தவறான ஒரு விஷயம், அது ஒரு அஃபென்ஸ், குற்றம் தான். ஸோ அதை தடுக்கிறதுக்காக ஒரு சட்டத்தை ப்ரோஹிபிஷன் ஆஃப் சைல்டு மேரேஜ் ஆக்ட் 2006 கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதாவது குழந்தைகள் திருமண தடுப்பு சட்டம், இந்த 2006 கொண்டு வந்த ஆக்ட் வந்து காக்னிசபிள் அண்ட் பெயிலபிளா, ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி நான் காக்னிசபிள் அண்ட் பெயிலபிளா, ஆப்ஷன் சி காக்னிசபிள் அண்ட் நான் பெயிலபிளா, ஆப்ஷன் டி நான் காக்னிசபிள் அண்ட் பெயிலபிளா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு சிஆர்பிசியுடைய ஃபஸ்ட்டு ஷெடியூல் இருக்கும். ஸோ அந்த ஃபஸ்ட்டு ஷெடியூலில் எந்த ஒரு பேர் ஆக்டினாலும் பின்னாடி கொடுத்துருப்பாங்க. ஸோ அங்கே போயிட்டு நம்ம காக்னிசபிள் அஃபென்ஸ்குள்ளார என்னென்ன ஆக்ட்லாம் வருது அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். பேசிக்காக நம்மளுக்கு தெரிய வேண்டியது என்ன அப்படின்னா, பெயிலபிளும் நான் காக்னிசபிளும் ஒன்று, நான் பெயிலபிளும் காக்னிசபிளும் ஒன்று. ஸோ பெயிலபிள்னா பிணையில் விடக்கூடிய குற்றம், அது ஒரு சின்ன குற்றமாக தான் இருக்கும். அது வந்து ஐபிசி படி ஜென்ரலாக சொல்லணும்னா 3 தண்டனைக்கு உட்பட்டு இருக்கக்கூடியதாக தான் பெரும்பாலும் இருக்கும், ஓகேவா. அது வந்து அவங்கள பெயிலில் விடலாம், அதான் கான்செப்ட்.
ஆனால் நான் பெயிலபிள் அஃபென்ஸு. அதே மாதிரி காக்னிசபிள் அஃபென்ஸுன்றது கொஞ்சம் கடுமையான குற்றமாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து உடனடியாக அவங்க பிணையில் விட முடியாது, நான் பெயிலபிள் அஃபென்ஸ். ஸோ அதுக்கு வந்து மினிமம் 7 வருட தண்டனைக்கு மேற்பட்டு இருக்கலாம், இல்லை 3 வருட தண்டனைக்கு மேற்பட்டு இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய குற்றங்களுக்கு கட்டாயம் இந்த காக்னிசபிள் அண்ட் நான் பெயிலபிள் அஃபென்ஸ்குள்ளார தான் வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ ஆப்போசிட் ஆப்போசிட் தான் மேட்ச் ஆகும். அதே மாதிரி இது இத்தனை வருட தண்டனைக்கு உட்பட்டு ஐபிசி பிரிவுகளை நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டு நம்ம யோசிக்கணும். இது தாண்டி ஷெட்யூல் 1 நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோன்னா இந்த க்வெஸ்சனுக்கு நம்ம ஆன்சர் பண்ண முடியும்.